குறிப்பாக நீதிமன்ற அவமதிப்பு ஒன்று வந்ததன் காரணமாகவும், தனிப்பட்ட முறையில் ஒரு நீதியரசராக இருந்தவர், எங்களுடைய முதலமைச்சராக இருக்கிறவர், அந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு ஆளாகி நீதிமன்றத்தில் போகிறது நான் தனிப்பட்ட முறையில் விரும்பலை. இதை நான் சொல்லி வைக்க நேற்று யாரோ விமர்சித்தது நான் பார்த்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் பலகார முதலமைச்சரோடு எனக்கு பல கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் சபையில் நான் அந்த கருத்தோடல் உதற்கும் இடமளிக்காமல் தான் செயல்பட்டு வந்திருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் முதலமைச்சருக்கு ஒரு மதிப்பும் இருக்குது, தனிப்பட்ட முறையில், அரசியல்வாதி என்ற முறையில் கிடையாது. ஆனால் தனிப்பட்ட முறையிலேயும் பார்க்குற பொழுது ஒரு நீதியரசராக இருந்தவர் அதுக்கு போகிறதே நான் விரும்பவில்லை. அது உண்மை. என்னுடைய மனச்சாட்சிப்படி இன்னாலேயானது முயற்சிக்க வேணுமென்ற மனச்சாட்சியின் அடிப்படையில் தான் நான் நேற்று அந்த முயற்சியை சொன்னேன். நான் நினைப்பேன் முதலமைச்சரை சந்திப்பேன்.